இன்று அதிகாலை 4:30 அளவில் கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகே மாருதி காரில் திடீரென கேஸ் கசிவின் காரணமாக சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உடல் சிதறி பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் ADGP தாமரை கண்ணன் விபத்து நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நடமாடும் தடை அறிவியல் துறை ஆய்வகமும் வரவழைக்கப்பட்டுள்ளது. முதல்கட்ட விசாரணையில் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் கார் இரண்டாக உடைந்து சிதறியிருப்பது தெரிய வந்தது. காரின் பதிவு எண் பொள்ளாச்சி முகவரியில் இருக்கின்ற நிலையில் இதன் உரிமையாளர் பிரபாகரன் என்பது தெரிய வந்துள்ளது. பிரபாகரனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த காரை 3 வருடங்களுக்கு முன்பாக டீலர் ஒருவருக்கு விற்றதாக தெரிவித்திருக்கின்றார். விபத்தை தொடர்ந்து கோட்டை ஈஸ்வரன் கோவில் வீதிக்கு செல்லும் அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் மோப்பனாயும் வரவழைக்கப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருகின்றது. முதற்கட்ட விசாரணையில் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது எனவும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது என கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய 3 தனிப்படையும் சிலிண்டர் வெடி விபத்து நடந்த பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் 3 தனிப்படைகள் என மொத்தம் 6 தனிப்படையுடன் புலன் விசாரணைக்கு ஆணையாளர் பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு காலைக்கு ஒரு 4 to 4:30 ஒரு மாருதி 800 காரு இந்த ரோட்ல வந்த காருலேருந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதில் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் வந்து அந்த சம்பவ இடத்துலே இறந்துருக்கிறாரு. அவருடைய ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்துட்ருக்குறோம். இடம் வந்து பக்கத்தில் அருகாமையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்குது. அதனுடைய முன்னாடி கொஞ்சம் ரோட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால் இன்னும் அதிகமாக அதில் என்ன இருக்குது அப்படின்ற கவனம் செலுத்திகிட்ருக்குறோம். தடய அறிவியல் துறையிலேருந்து உயர் அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் என்ன மெட்டீரியல் அதில் இருக்குது அப்படின்றத கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம CCTV ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். மேற்கொண்டு இதில் என்ன இன்வெஸ்டிகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காலப்போக்கில் நாங்கள் தெரிவிக்கிறோம். இல்லை என்ன அவருடைய ஐடென்டிட்டி இன்னும் நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை. அவர் உடம்புமே கொஞ்சம் சார்டாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான எவிடன்ஸ் கலெக்ஷன் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்றத நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. எல்லா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அத்தனை பாசிபிலிட்டியும் எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்காக தான் ரொம்ப சீனியர் லெவல் ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இன்னும் அவங்களுடைய எக்ஸாமினேஷன் சீனியர்களுடைய எக்ஸாமினேஷன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக ஒரு 6 டீம் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன இது இருக்குது, CCTV ஃபுட்டேஜ், வேறு என்ன எவிடன்ஸ் இருக்குது, பக்கத்தில் யார் இருந்தாங்க, என்ன பார்த்தாங்கன்ற விவரங்கள்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷனுடைய ப்ராக்ரெஸை தெளிவாக உங்களுக்கு நாங்கள் மாலையில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். காருக்குள்ளே ஒரு சிலிண்டர் இருக்குது, ஒரு சிலிண்டர் இருந்தது. ஒரு சிலிண்டர் இருக்கிற சிலிண்டர் என்ன இருக்குன்றது, மற்ற மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குன்றத கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். இது இப்போ எல்லோரும் நம்ம சீனை காலையில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதில் என்னென்ன இருந்ததோ நாங்கள் ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முழு விவரங்களை நாங்கள் மாலையில் தெரியும். 6 கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்குங்க. ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்காக தான் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க பார்த்து என்ன நடந்திருக்குன்னு சொன்ன பிறகு தான் நம்ம ஒரு இப்போ நாளைக்கு இன்னைக்கு இதுதான்னு கன்க்ளூட் பண்ணக்கூடிய ஸ்டேஜே இல்லை. இப்போ தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால தான் சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கிறோம். வந்து பார்த்துட்டு எப்படி இது முறையான வகையில் செயல்படுத்தணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு விவரங்கள் டீட்டெயில் ஃபுல் ஃப்ளட்ஜாக உங்களுக்கு எல்லாம் மாலையில் நாங்கள் தெரிவிக்கிறோம்.